என்னுடைய பெயர் வேலு. இந்த ஆலயத்தினுடைய தர்மகர்த்தா நமது வேலூர் சத்துவாச்சாரி சக்தி வாய்ந்த ஸ்ரீ சாலை கங்கை அம்மன் ஆலயத்திலே ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதம் 1ஆம் தேதி அம்மனுக்கு காப்பு கட்டி 8ஆம் நாள் தேரும் 9ஆவது நாள் ஆலயத்திலே விஸ்வரூப காட்சியும் நடைபெறும். அதனாலே ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நமது ஆலயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி காப்பு கட்டி 4ஆவது நாளிலே மறு காப்பு கட்டி அன்று துர்க்கையம்மன் ஊர்வலமும் மறுநாள் ஆதிபராசக்தி ஊர்வலமும் அதற்கு மறுநாள் அம்மன் தனலட்சுமி ஊர்வலமும் மறுநாள் சிவலிங்க பூஜையும் நேற்றோடு நிறைவு பெற்று இன்று திருத்தேரிலே ஊர்வலமாக செல்வதற்காக அம்மன் சிரசு தயார் செய்து அம்மன் சிரசை தேரிலே ஏற்றினார்கள். அதைத் தொடர்ந்து முன்னாக திருத்தேருக்கு முன்பாக கிரகம் எடுத்து செல்லப்பட்டு அதன் பின் சுவாமி வீதி உலாவும் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது சுவாமி ஆலயத்திலிருந்து வீதி உலாவிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. மறுநாள் இன்று முடிந்தவுடன் நாளை சுவாமி கோயிலிலே வந்து சேர்ந்தவுடன் சிரசு ஏற்றம் நிகழ்ச்சி நடைபெறும். நாளை மாலையும் பாட்டு கச்சேரி, இன்று மாலையும் பாட்டு கச்சேரி வெகு சிறப்பாகவும், அதைத் தொடர்ந்து கொக்கேலி கட்டை விசேஷமாக நாளை 23/5/2023 கொக்கேலி கட்டையும் தாலிம் என்கிற ஒரு சிலம்பு கலையும் புலிவேஷம் அனைத்து நிகழ்ச்சிகளும் விசேஷமாக ஏற்பாடு செய்து பக்தர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். பார்ப்பதற்கு பல 1000 கண்கள் வேண்டும் என்று சொல்வார்கள். அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நாளைக்கு அம்மன் சிரசு அந்த கண்ணிலே ஒரு வித்தியாசமாக ஸ்தபதி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதை பார்க்க நாமல் வந்து பார்த்த உடனே நம்மை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த அம்மன் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மிக விசேஷமாக இருக்கும். ஆகவே அனைத்து பக்தர்களும் ஆலயத்திற்கு வந்து விசேஷமாக இருக்கக்கூடிய அந்த விஸ்வரூப காட்சியை கண்டுகளிக்க வேண்டும் என்று மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதைக்கு மறுநாள் அம்மன் விடையாற்று உற்சவம் நடைபெற இருக்கிறது. அனைவரும் வந்து ஆலயத்திலே சிறப்பான இந்த ஏற்பாடுகள் மக்களுக்காக, மக்களினுடைய தெய்வங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திலே, சக்தி வாய்ந்த இந்த அம்மன் ஆலயத்திலே அனைவரும் வந்து தங்களுடைய வேண்டுதலை வேண்டிக் கொண்டால் நிறைவேறும் என்பது ஐதீகம். ஆகவே ஆலயத்திற்கு அனைவரும் வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்குமாறு என்னுக்கு உதவியாக இருக்கின்ற அனைத்து நிர்வாகஸ்தருக்கும் இளைஞர் அணிக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார் வணக்கம். இது வந்து சத்தாச்சாரியோட திருத்தேர் திருவிழா நடக்குதுங்க. வருஷம் வந்து 23, 22, 23 தேதியில் நடக்கும். வெளியூர்லாம் ஜனங்க வருவாங்க. நல்ல பிரசித்தி பெற்ற அம்மன் சிரசு வந்து ஊர்வலம் வந்து நாளைக்கு காலையில் 9 மணிக்கு சிரசு ஏற்றம் நடைபெறும். நைட்டு 9 மணிக்கு சிரசு இறக்கிடுவாங்க. அதுக்குள்ளே வெளியில் இருக்கிற ஜனங்க எல்லாம் மற்ற பேரும் நம்ம ஊரை தேடி வருவாங்க. நல்ல சக்தி வாய்ந்த அம்மன், எல்லோரும் வருடம் வந்து சிறப்பிச்சு கொடுப்பாங்க. ஊர் மக்களும் பொதுமக்களும் இதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அது சிறப்பாக நடைபெறும் சார். என் பேர் டார்வின், சத்தேஸ்வரில் இருக்கேன் சார் நான். வணக்கம். என்னோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செந்தூர செல்வன். நான் சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கேன். வருஷம் இந்த திருவிழானா கண்டிப்பாக வந்துடுவேன். என்ன ஆஃபீஸ் வேலை, என்ன வேலை இருந்தாலும் கண்டிப்பாக லீவ் போட்டாச்சு இங்கே வந்துடுவேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நான் வந்துட்டு திருவிழா கண்டிப்பாக இங்கே வந்துடுவேன், ஊருக்கு வந்துடுவேன். ஏன் அப்படின்னா இந்த சக்தி வாய்ந்த அம்மனுக்காக ஊரில் இருக்க பொதுமக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த திருவிழா அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதுபோல் நானும் அம்மனை தரிசிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். 1994 ஆரம்பிச்சிருங்க ஸ்ரீ சாலை கங்கை அம்மன் ரோட்லேருந்து. அதுலேருந்து நாங்கள் இதில் தான் இருக்கிறோம். சரவணம் பேசுவார். வணக்கங்க. இந்த சாலை கங்கம்மன் திருவிழா வந்து வைகாசி 1ஆம் தேதி காப்பு கட்டி ஒரு 9 நாள் திருவிழாங்க. இது வந்து இன்றைக்கி 8ஆவது நாள் தேர் திருவிழா. இன்றைக்கி தேர் வந்து ஊர்வலம் வந்துட்டுருக்கு. கரகமும் சாமியும் முன்னாடி போயிட்டுருக்குங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த இன்றைக்கி சாயந்தரம் ஒரு 8 மணி ஆகுங்க கோயிலுக்கு போய் சேர்கிறதுக்கு. இந்த ஊர் ஃபுல்லாக தேர் சுத்தம். இந்த ஊரில் இதுதான் கொஞ்சம் பெரிய திருவிழா. இது நல்ல மகிமை வாய்ந்த சாமின்றதுனால கூட்டம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இன்றைக்கி சாயந்தரம் இசை கச்சேரி அது இதுன்னு சொல்லி நல்லா கிராண்டாக கோலாட்டம், வீர விளையாட்டுகள் எல்லாமே நடக்கும். நாளைக்கு விஸ்வரூப காட்சி இருக்குது. நாளை மறுநாள் வந்து மஞ்சள் நீர் உற்சவம், அதோடு நிறைவு பெற்றோம். இங்கே என்ன ஒன்றுன்னா என்றைக்கு காப்பு கட்டுறோமோ அன்னைக்கு கம்பல்சரி மழை பெய்யும். அது கண்டிப்பாக நடக்குங்க. அது என்ன வெயிலாக இருந்தாலும் கண்டிப்பாக காப்பு கட்டுறனி மழை காப்பு நினைக்கும். அதுதான் இந்த சாலை கங்கைமனோட மகிமை. இங்கே வந்து நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறும்.